ஹலோ, வெல்கம், வணக்கம்ப்பா. என்ன வீடியோ அப்படின்னா, ஸோ தலைவர் 170. ஸோ இந்த ஒரு மூவில வந்து பார்த்தோன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. ஸோ என்ன ஒரு அப்டேட் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு இருந்தாலும், ஸோ இப்போ இந்த படத்தை ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ தீபாவளி வருது இல்லை, ஸோ அதனால இந்த படத்தோட ஷூட்டிங் தீபாவளி ஸ்பெஷலாக நடத்தணும் அப்படின்னா ஸோ நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தீபாவளிக்கு லீவ் விட்டுட்டு வந்து பார்த்தா, ஸோ தீபாவளி முடிஞ்ச உடனே இந்த படத்தோட ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப்பாக போக போதும். ஓகே, ஸோ இந்த ஒரு தேர்டு ஷெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷெடியூல் கன்னியாகுமரி பக்கம் எடுத்தாங்க. ஸோ செகண்ட் ஷெடியூல் வந்து பார்த்தா, ஸோ டேரக்டாக அமிதாப் பச்சன் கிட்டே வந்து பார்த்தா கால் ஷீட் வாங்கி ஒரு 1 வீக் ஷூட் பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து தேர்ட் ஷெடியூல் வந்து பார்த்தா, ஸோ இப்போ தெலுங்கு ஆக்டரான ராணா தகுபதி, ஸோ அவர் கூட வந்து பார்த்தா ஒரு ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போகிறாங்க. ஸோ அவரோட போர்ஷன் வந்து ஒரு 25 டேஸ் வந்து பார்த்தா எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அமிதாப் பச்சன் ஒரு கேமரா ரோல் அண்ட் ராணா தகுபதி இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டண்டான ரோலில் இருக்க போகிறாரு. ஸோ அவர் இந்த படத்தில் ரஜினிக்கு பையனா இல்லை வில்லனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ரோலில் வந்து பார்த்தா ஸோ சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ரோலில் வந்து பார்த்தா ஸோ அவர் வந்து இருக்க போகிறாரு. கண்டிப்பாக அவரோட கால் ஷீட் பொறுத்திருக்கும். ஸோ தீபாவளி கழிச்சு இந்த படத்தோ ஷூட்டிங்கில் அவர் ஜாயின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஜே ஞானவேல் நம்ம எல்லோரும் தெரியும். ஸோ ஜெய்பீம் கூட்டத்தில் ஒருத்தர் ரெண்டு படம் எடுத்திருக்காரு. ஸோ அது ரெண்டு படமே வந்து பார்த்தா சோசிபிதே சொல்லக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவர் வந்து ஸோ இப்போ நம்ம ரஜின் சார் வச்சு வந்து பார்த்தா ஒரு பெரிய ஒரு மல்டி ஸ்டாரர் மூவியை வந்து பார்த்தா எடுக்கிறாங்க. ஸோ ஜெயிலரில் எந்த மாதிரி ஒரு பேன் இந்த ஆக்டர்ஸ் இருந்தாங்களோ, ஆனால் இந்த படத்தில் பேன் இந்த ஆக்டர்ஸ் இல்லை, நம்ம தமிழ் ஆக்டர்ஸே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாமே இம்பார்ட்டண்டான ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மஞ்சு வாரியர், ரெஜினா சிங் அண்ட் வந்து பார்த்தா நிறையா இப்போ டெக்னீஷியன்ஸ்லாம் இந்த ஒரு படத்தில் நடிக்கிறாங்க வச்சுக்கலாம். ஸோ லைக் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க, அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு மேலே எதிர்பார்ப்பு பெருசாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட நெக்ஸ்ட் ஷெடியூல் தீபாவளி கழிச்சு வந்து பார்த்தா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஒரு 25 டேஸ் ராணா தகுதி இந்த படத்துக்கு கால் ஷீட் கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் இந்த ஒரு மூக்கி அவ்வளோக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கவுண்டர்ஸில் வந்து சொல்லுங்கள். வேறு ஒரு வேலையில் வேறு கன்சல்ஸ் நிற்போம். ஹேவ் எ நெக்ஸ்ட் டே.